துளிகள் தீண்டுவது இன்பம், திறவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். எனினும் என்னை போன்ற ஒரு பேச்சாளனுக்கு எது பேரின்பம்னா, ஐயா கலாமின் கனவை நிஜமாக்க போகும் மாணவர்கள் உங்கள் முன்னால் பேசுவது எங்களுக்கெல்லாம் பேரின்பம். ஒவ்வொரு ஊரிலும் சென்று நாங்கள் பேசியிருக்கிறோம். மதுரையில் பேசினால் மண்ணுக்கு பெருமை, நெல்லையில் பேசினால் நெல்லுக்கு பெருமை, தஞ்சையில் பேசினால் சொல்லுக்கு பெருமை, பழனியில் பேசினால் பக்திக்கு பெருமை. ஆனால் தென்றலும் இளம் காற்றும் அன்பும் பாசமும் வீசும் கோவை மண்ணில் பேசினால் பேச்சுக்கே பெருமை. ஆங்கிலேயர்கள், உலகையே ஆளக்கூடிய ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை உலக மொழி என்பார்கள். பிரெஞ்சு மக்கள் தங்கள் மொழியை கலையின் மொழி என்பார்கள். இத்தாலியர்கள் தங்கள் மொழியை விஞ்ஞானத்தின் மொழி என்பார்கள். அவ்வளவு ஏன், வட இந்தியர்கள் தங்கள் மொழியை தேசிய மொழி என்பார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் தங்கள் மொழியை தாய் மொழி என்று தாயோடு சேர்த்து சொல்வார்கள். தாயை வணங்கி தமிழை வணங்கி இந்த உரைக்கு வருகிறேன். நல்ல ஒரு வரவேற்புரை கொடுத்தாங்க. விஜய் தொலைக்காட்சியினுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 100,000 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து. அந்த சீசன் 2ல ஒரு வருட காலம் நடைபெற்ற போட்டியில் பல பகுதிகளில் இருந்து வந்த சிறந்த பேச்சாளர்களோடு போட்டியிட்டு இறுதி சுற்றில் டைட்டில் வின்னராக தமிழ்நாட்டின் சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவன் நான் என்பதை பெருமையோடு உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக நான் கடந்து வந்த பாதை பூக்களால் நிறைந்த பாதை அல்ல. உங்களைப் போல வாழ்க்கையில் 1000 கஷ்டங்களையும் சோகங்களையும் துன்பங்களையும் பார்த்து அதை சிரித்த முகத்தோடு எதிர்கொண்டு வந்தவன் தான். இப்போ போன தலைமுறைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? போன தலைமுறையில் எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது படிச்சிடு, எப்படியாவது மார்க் வாங்கிடு, எப்படியாவது வேலைக்கு போயிடு, எப்படியாவது கை நிறைய சம்பாதிச்சிடு, எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிருன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் இப்போது இருக்கும் தலைமுறை என்ன தெரியுமா? மச்சான், தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு என கம்பீரமாக வாழக்கூடிய தலைமுறை. ஒரு பையன் வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்பான், படினா படிப்பான், உட்காருனா உட்காருவான், தூங்குனா தூங்குவான், கடைக்கு போவான், சாப்பாடு சாப்பிடுவான், திரும்ப தூங்கு தூங்குவான், பேசாத பேசாம இருப்பான். அவனை நல்ல பையன்பாங்க. ஆனால் அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன், நாளைக்கு குண்டு வைனா வச்சிருவான். சில பையன் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாகவே பேசுவான், எங்கடா போகிறேன், வெளியே போகிறேன், வெளியே எங்கே போகிறேன், வெளியே போகிறேன், எப்போ வருவேன், வேலை முடிஞ்சவனே வருவேன். சரி, எப்போ வேலை முடியும், நான் வரும்போது வேலை முடியும். ஆனால் அவனை கெட்ட பையம்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கரும் சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் அப்படிப்பட்ட பையன்களில் இருந்து தான் உருவாகுவான். விஜய் தொலைக்காட்சி, நான் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிற இடம், அதில் நீயா நான் ஒரு நாள் பார்த்துட்ருக்கேன். அவர் கோபிநாத் கோட்லாம் போட்டு நின்றுட்டுருக்காரு. ஒரு ஹீரோ அங்கே இருக்கார். வழக்கமாக ஹீரோனா உங்களுக்கு தெரியும், வருவாங்க, கையை கட்டுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமாக வருவாங்க. ஆனால் அந்த ஹீரோ சாதாரண ஒரு சட்டையும் பேண்ட்டையும் ஒரு ஸ்லிப்பரையும் போட்டு உட்காந்துருக்காரு. கோபிநாத் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜில் கோபி கேட்குறார் அந்த ஹீரோக்கிட்ட, சார் ஹீரோனா ரொம்ப கெத்தாக இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் போட்டுப்பாங்க, நீங்கள் ரொம்ப இப்படி சிம்பிளாக இருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு. இல்லை நானும் ஆளெல்லாம் வச்சு இது மாதிரி காஸ்டியூமர்லாம் வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்த்தேன், நிறைய காஸ்ட்லியான ஷூவெல்லாம் போட்டு பார்த்தேன், பல 100,000 ரூபாய் வாட்செல்லாம் கட்டி பார்த்தேன், ஆனால் அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் அதெல்லாம் விட்ட சாதாரணமாக நானே கடைக்கு போய் ஒரு பேண்ட்டு சட்டை ஒரு சாதாரண செப்பல் போட்டுக்கிறேன். ஆனால் பார்க்குறவங்ககிட்டலாம் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், பார்க்குறவங்களாம் கட்டி பிடிச்சி முத்தம் தரேன், அன்பாக இருக்கேன், உண்மையிலே இந்த உலகத்திலே நான் தான் கெத்தா இருக்கேன், அது உங்களுக்கு சிம்பிளா இருக்குன்னு சொன்ன விஜய் சேதுபதி. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த தலைமுறைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அவரை பத்தி பேசும்போது என்னுடைய இன்னொரு அன்பு இளவல், அவரை சொல்லாம இருக்க முடியாது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல, ஆனா அவர் வந்து என்ன எதை பத்தி பேசினா அழுதுருவார், அப்பாவை பத்தி பேசினா அழுதுருவாரு, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனா அழுதுருவாரு, அவர் ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காருபாங்க. உண்மையிலேயே நண்பர்களே, வாசனை திரவியம் பெர்ஃப்யூம் என்பது போலித்தனமானது, ஆனால் உலகத்திலேயே பரிசுத்தமானது
தாய்ப்பால் வியர்வை பிறகு கண்ணீர். உலகத்திலேயே பரிசுத்தமான மனதை கொண்ட இந்த தலைமுறை நாயகன் சிவகார்த்திகேயன் நமது தலைமுறையினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இவங்களாம் இந்த தலைமுறையுடைய எடுத்துக்காட்டு. அதே போல வளர்ந்தவங்க தான் நாங்கள், நீங்கள் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நமக்கு நிறைய இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், அதற்கான ஒரு இடம் கிடைக்காது. எதையாவது ஒரு நல்ல கருத்தை பேசலானா பேச முடியாது. விஜய் டிவியில் சில விஷயங்களை பேச முடியாது, சன் டிவியில் சில விஷயங்களை பேச முடியாது, ஜெயா டிவிலையும் ராஜ் டிவிலையும் பேசவே முடியாது, அது விட்டுருங்க. அப்போ பேச முடியாத பேச்சுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக, வெள்ளை தோளுக்கு மட்டுமல்ல கருப்பு தோளுக்கும் கைத்தட்டல் வாங்கி தந்த களமாக யூடியூபும் ஃபேஸ்புக்கும் சோசியல் மீடியாவும் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. எத்தனையோ வீடியோக்கள் நாங்கள் சோசியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ சாந்தின்னு ஒருத்தவங்களை பற்றி நான் கேள்விப்படுறேன். சாந்தின்றவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. இங்கே நிறைய தங்கச்சிங்க இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கும். நாம் தமிழ் மீடியத்தில் படித்தோம், கஷ்டப்படுற குடும்பம், நம்மக்கிட்ட நிறைய ட்ரெஸ் இல்லை. சாந்தி பிறந்தது ஒரு ஓலை குடிசையில். அவங்க வீட்டில் எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க. ஒரு நாளுக்கு இரண்டு வேளை உணவு தான் சாப்பிடுவாங்க. செங்கல் சூளைக்கு வேலைக்கு போய் தான் குடும்பத்தையே காப்பாற்றினாங்க. சாந்திக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், படிக்க தெரியாது, பேச தெரியாது, எழுத தெரியாது. சாந்திக்கு வேகமாக ஓட தெரியும். அவர் அவருடைய பள்ளிக்கூடத்திற்காக ஓடினார், பதக்கங்கள் வாங்கினார். மாவட்டத்திற்காக சாந்தி ஓடினார், பதக்கங்கள் வாங்கினார். மாநிலத்திற்காக ஓடினார், பதக்கங்கள் வாங்கினார். ஒரு ஓலை குடிசையில் பிறந்து பழைய சோற்றை மட்டுமே குடித்த சாந்தி என்ற கருத்த தமிழ் பிள்ளை இந்திய தேசத்திற்காக நெஞ்சை கையில் பிடித்து கொண்டு விருங்காலோடு ஓடி ஓடி சர்வதேசத்தில் 40 பதக்கங்களை வாங்கி குவித்தார் சாந்தி, ஒரு குடிசையில் பிறந்த பெண். தோஹா என்ற வளைகுடா நாட்டிலே ஆசிய தடகள போட்டி நடக்குது. ஏசியன் கேம்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசு, அதில் ஜெயிச்சா அப்புறம் ஒலிம்பிக்ஸ் தான். அதில் ஐயா சொன்னார் பாருங்க, அந்த ஒரு நொடி கேப்பில் தங்க பதக்கம் போயிருது, ஆனால் வெள்ளி பதக்கம் ஜெயிக்கிறாங்க. ஆசியாவிலேயே சிறந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை என்ற பட்டம், அந்த வெள்ளி பதக்கம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். புதுக்கோட்டையே திருவிழா குளம் போழுகிறது, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, மாலை மரியாதை. ஆனால் அதன் பிறகு அதன் அடுத்த நாள் சாந்தியின் வாழ்க்கையில் மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதன் பெயர் ஜெண்டர் டெஸ்ட். அதாவது ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு நீ ஆணா பெண்ணான் பரிசோதிப்பாங்க. அது மருத்துவ ரீதியெல்லாம் கிடையாது. பார்க்க இந்த பொண்ணு எப்படி இருக்கு, அதோடைய கலர் எப்படி இருக்கு, அதோடைய குரல் எப்படி இருக்கு, அதோடைய ஹார்மோன் எப்படி இருக்கு அப்படின்னு பரிசோதனை பண்ணி சாந்தி நீ பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி பதக்கத்தையும் திரும்ப வாங்கி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. சாந்தி அதிர்ச்சியாக வராங்க. இப்போ அந்த அதிர்ச்சி யாருமே தாங்க முடியாது. திடீர்னு யாராவது வந்து கூப்பிட்டு வாங்க விராட் கோலி நீங்கள் நீலேருந்து ஆம்பளே இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் உலகம் முழுக்க இது ஆண்களுக்கு பண்ணுறதே கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுலேயும் பெண்களுக்கு மட்டும்தான் இதை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவருக்காக குரல் கொடுக்க வேண்டிய எந்த அரசியல் தலைவரும் எதுவுமே பண்ணல. சாந்தி செய்வதறியாது தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க, காப்பாற்றிடுறாங்க. வேலை இல்லை, சோறு இல்லை, சாப்பாடு இல்லை. 40 சர்வதேச பதக்கங்களை வாங்கிய ஒரு இந்தியன் அத்லட் வேற வழி இல்லாம 60 ரூபாய் சம்பளத்துக்காக செங்க சூளைக்கு போய் செங்கைக்கல அறுத்து அறுத்து தலையில சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து மதுரையிலிருந்து கோபின்ற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மூலமா எனக்கு தெரிய வருது. உடனே நாங்க உட்காந்து இதை பத்தி பேசுறோம். உலகத்துல வேற எங்கேயாவது இது மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால காஸ்டர் செமனியான் ஒரு பொண்ணுக்கு நடந்தது. நெல்சன் மண்டேலா குரல் கொடுத்தாரு, பதக்கத்தை திருப்பி கொடுத்தான். ஒரிசால டூத்தி சந்தன் ஒரு பொண்ணுக்கு நடந்தது. ஒட்டுமொத்த ஒரிசாவும் சேர்ந்து குரல் கொடுத்தது, பதக்கத்தை திருப்பி கொடுத்துட்டான். உச்சக்கட்ட கொடுமை, ஒலிம்பிக்ஸ்ல இருந்து ஜெண்டர் டெஸ்ட் நீக்கிட்டாயா? இது வந்து இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கவே கூடாது, ஆசிய பெண்கள் மேல வந்துடக்கூடாதுன்னு ஐரோப்பியா வைத்த ஒரு சதி திட்டம்னு அந்த ஜெண்டர் டெஸ்ட் மெடிக்கலி இல்ஃபிட்னு தூக்கிட்டான். ஆனால் அந்த ஜெண்டர் டெஸ்ட்ல பாதிக்கப்பட்ட சாந்திக்கு நீதி கிடைக்கல, ஒரு வேலை கூட கிடைக்கல, ஒரு நியாயம் கிடைக்கல. சரி, இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுவோம்ன்ட்டோன்னே நிறைய நலன் விரும்பிகள் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, வேண்டாம் ராஜ்மோகன், இது வந்து அதிகாரிகளை பகைக்கிற மாதிரி இருக்கும், அரசியல்வாதிகள்லாம் கோவப்படுவாங்க. பரவாயில்ல, ஒரு நியாயத்தை கேட்போன்னு ஒரு 10 நிமிட வீடியோ பண்ணோம், அது ரிலீஸ் ஆச்சு. யூடியூப்பில் உங்களை மாதிரி மாணவர்கள், ஃபேஸ்புக்கில் உங்களை மாதிரி மாணவிகள் அதை வேகமாக பரப்புனாங்க. 10 காலமாக நீதி கிடைக்காத சாந்திக்கு அந்த 10 நிமிட வீடியோ வந்த 10வது நாளில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீமுடைய அபிஷியல் கோச்சின் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கையில் கொடுத்தார். அது எங்களுடைய வெற்றி. இன்றும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீமுக்கு கோச்சா இருக்கிறாங்க சாந்தி. அவங்களுக்கு வந்த துன்பத்தின் முன்னாடி நமக்கு இருக்கிற கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில
நீ பொண்ணே இல்லைன்னு ஒரு பொண்ணுக்கு தர்ற துன்பத்தை விட பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது. பசங்களுக்கு அதே மாதிரி, நம்ம பசங்களுக்கு சார் சொன்ன மாதிரி தான், பெரிய துன்பம் எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தாடி வளர்ந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் எல்லாருக்கும். ஆனால் பாருங்கள், மனித உடல் வந்து ரொம்ப கச்சிதமானது. புலவர் அருள் பிரகாஷ் ஒரு வாட்டி அழகாக சொன்னார், இந்த உடல் இருக்குது பாருங்கள், மனித ஹியூமன் பாடி, இதை நாளாக பிரிச்சிங்கன்னா கடைசியில் வர கால் பகுதியின் பெயர் கால். நாம் தரையில் விழும் பொழுது முதலில் தரையை முட்டுகிற பகுதியின் பெயர், அதனால் இதுக்கு பேர் முட்டி. இந்த கால் பகுதியும் முட்டியும் மீதி உடலோடு தொட்டு கொண்டு இருக்கிற இடத்தின் பெயர் தொடை. இந்த உடலை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இடையில் வரக்கூடிய, நடுவில் வரக்கூடிய இடத்தின் பெயர் இடை. சாப்பிடுகிற உணவெல்லாம் வா கொஞ்ச நேரம் இரு, வா இரு, அதனால் இதுக்கு பேர் வயிறு. இதமான நட்பும் காதலும் இருப்பதால் இதன் பெயர் இதயம். மொத்த உடலையும் மேலே தலையோடு ஒட்டி இழுத்து வைப்பதால் இதன் பேர் கழுத்து. இதையெல்லாம் வேலை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நம்ம சிஇஓ சார் மாதிரி, அந்த தலைவரின் பெயர் தலை. அதுக்கு மேலே போனீங்கன்னா உண்மையே கிடையாது, முடிச்சுக்குவோம், அதனால் இதுக்கு பேர் முடி. மனித உடல் மிக கச்சிதமாக படைக்கப்பட்டிருக்கிறது, நாம் தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில தான் ஒரு காலத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீம் இருந்தது. அந்த காலத்தில் 40 வருடங்களுக்கு முன்பு இந்திய துடுப்பாட்ட அணியை பார்த்தீங்கன்னா 60 ஓவர் ஆடி 100 ரன் எடுப்பாங்க. தெரியாதனமாக ஒரே ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த வெற்றியுமே வரல. துவண்டு போயிருந்த இந்திய துடுப்பாட்ட அணியை தூக்கி பிடிக்க வந்த தேவ தூதரின் பெயர் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். இந்தியா வெற்றி பெற ஆரம்பித்தது. 250+ ரன்ஸ், 250 சச்சின் என்ன ஜெயிச்சிடலாம் என்று ஆரம்பித்தார்கள். சரி, 20 ஓவருக்கு மேல் சச்சினுக்கு துணை கொடுக்க, தோல் கொடுக்க வங்கத்து புலியாய் வந்து சேர்ந்தான் சௌரவ் கங்குலி என்ற ஒரு முரட்டு புலி. இந்தியாவுக்கும் கோபப்பட தெரியும்னு காமிச்சான். ஒருவேளை சச்சின், சௌரவ், ஜடேஜா இவங்கெல்லாம் வேகமாக அவுட் ஆயிடுறாங்க, அப்போ அணுகுண்டே விழுந்தாலும் ஓட்டையிட முடியாத இந்திய சுவராய் எழுந்து நின்றான் ராகுல் டிராவிட் என்ற ஒரு மாபெரும் கலைஞன். ஷோயிப் அக்தர்னு ஒரு பாகிஸ்தான் பவுலரு, பேய் மாதிரி பந்து வீசுவார். கிரவுண்டுனா அவர் வீட்டிலிருந்தே ஓடி வர ஆரம்பிச்சிருவார். 100 கிலோமீட்டரில் வேகமாக வந்து பந்து வீசுவார். இந்த பக்கம் ராகுல் டிராவிட் அதை தொட்டுட்டு அப்புறம் அவ்வளோதானா அப்படி நிற்பார். எல்லாம் இருந்தது. ஆனால் இந்தியன் டீமுக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது, ஏதோ ஒன்று. வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயிக்க முடியல. அந்த ஏதோ ஒரு குறையை போக்க பிறந்த அவதாரத்தின் பெயர் தான் எம்எஸ் தோனி என்ற மாபெரும் சரித்திரம். நம்மளை சுற்றி எப்படி இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கூட இங்கே இங்கே எல்லாம் உட்காந்துருக்கீங்க, முடிஞ்சால் சீட்டு கிடச்சா உட்காந்துருங்க. எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி சீட்டு கிடச்சா உட்காந்துருங்க. அதே மாதிரி எங்கே உட்காருறோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஹோட்டலுக்கெலாம் போனேன் சார், இந்த கிச்சன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், ஏன்னா சமைக்கிறத பார்த்தா சாப்பிட்ற ஆசையே போயிடும். அதே மாதிரி சினிமா தேட்டருக்கெலாம் போனேன்னு வைங்க, ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்தில் போய் உட்காரவே மாட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு ரொம்ப நாள் முன்னாடி 120 ரூபா கொடுத்து கும்கின்னு ஒரு படம் பார்க்க சத்தியம் போயிருந்தேன். பாப்கார்ன் வாங்கிட்டு உட்காந்தேன், ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் வந்து சொல்கிறான், இந்த யானை செத்துரும் அப்படின்ட்டு போயிட்டான். 2.5 மணி நேரம் நான் யானையவே தான் பார்த்துருந்தேன், லட்சுமி மேனனை பார்க்கவே இல்லை. இப்போ செத்துருமா அப்போ செத்துருமான்னு. அதே மாதிரி இது மாதிரி நிகழ்வுக்கெலாம் வந்தால் நல்லா கைத்தட்டி சந்தோஷமாக ரசிப்பாங்க பாருங்கள். அவங்க பக்கத்தில் நாமளும் உட்காரலாம், நமக்கும் நல்லாயிருக்கும். ஏய் நல்ல பாயிண்டியா, யோசிக்கிற மாதிரி சொன்னார். சில பேர் அவனும் கைத்தட்ட மாட்டான், நாம் லேசாக தட்டம் எட்டி பார்ப்பான், இப்போ என்ன சொல்லிட்டான் அவனு, நீ எல்லாம் கையை தட்டுற. ஏன் இது மாதிரி நம்ம கைத்தட்டி உற்சாகமாக இருக்கணும், குரூப்பாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும், ஒரு கல்ச்சுரல்ஸ்னா ஆடி பாடி உற்சாகமாக இருக்கணும்னா, ஒரு மனிதன் பிறக்கும்போது கிடைப்பது தாலாட்டு, வாழ்வு முடியும் போது கிடைப்பது நீராட்டு. இந்த தாலாட்டு நீராட்டு இரண்டுக்கும் இடையில் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. நல்லா சந்தோஷமா கைத்தட்டி மகிழ்ச்சியா இருங்க. இங்க எத்தனை பேர் டைட்டானிக் படம் பார்த்தீங்க, சும்மா கை தூக்குங்க. அடேப்பா, ஓகே இறங்கிடுங்க. எத்தனை பேர் புறநானூறு படிச்சிருக்கீங்க, கை தூக்குங்க. யாரும் இல்லை, 4 பேர். புறநானூறுமா, நீ வேற ஏதாவது ஆனந்த விகடன் நினைச்சு கை தூக்குறேன்னு நினைக்கிறேன். சரி, டைட்டானிக் படத்தில் காட்டப்படாத ஒரு காட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன். கப்பல் போகுது, நல்லா போகுது, பனிக்கட்டி வருது, இடிக்குது. ஒரு பக்கம் ஜாக்கோ ரோஸும் பாட்டு படிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களை விட்டுருவோம் பாவம். கப்பல் மூழ்குகிற போது அதில் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க, அதில் ஒரு இன்ஜினியர் பண்ண தவறு. இந்த கப்பல் மூழ்கவே மூழ்காது என்று நம்பி அதில் லைஃப் போட்ஸை கம்மியாக வச்சாங்க. அதன் மூலமாக கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும் முதல்ல காப்பாற்றினாங்க. அப்போ அங்கே இல்லை, அந்த கப்பலில் ஒரு ஜப்பானிய இளைஞன் இருக்கான். அவன் என்ன பண்ணாங்கிறது, ஒரு பொம்பளை பிள்ளை கவனம் போட்டுக்கிட்டு
லிப்ஸ்டிக்லாம் பூசிக்கிட்டு ஒரு பொம்பளை மாதிரி நடித்து அந்த லைஃப் போட்டில் தப்பிச்சிடுறான். தப்பித்து அமெரிக்கா போகிறான், பெரிய வரவேற்பு தராங்க, ஜப்பானுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு பரவாயில்ல, சமயோசித புத்தி, ஒரு பையன் பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. ஜப்பானில் ஒரு வரவேற்பு காத்திருக்கு. அந்த பையன் கீழே இறங்குறான். அவன் இறங்கிய உடன் அவனை பெற்றெடுத்த தாய் அவனை செருப்பால் அடித்து விரட்டுகிறார். ஒரு பெண்ணினுடைய இடத்தை அபகரித்த நீயெல்லாம் ஒரு ஆம்பளையா என்று சொல்லி அடித்து விரட்டுகிறார். இதுதான் டைட்டானிக், இதுதான். ஏன் அவங்க அவ்வளோ பெண்கள், ஜப்பானிய பெண்கள் ஏன் அவ்வளோ இதுவாக இருக்காங்கன்னா, அங்கே வந்து இந்த சாமுராய்கள் படையெடுத்து போவாங்க ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு. அப்படி படையெடுத்து போகும்போது ஒரு மாட்டு வண்டியில் எல்லாம் தப்பிக்கும் போது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் தப்பிக்கும் போது நிறைய இடம் இல்லை, அதனால் ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிட்டு தப்பிச்சு போகிறாங்க. வண்டி போய்கிட்டே இருக்கும்போது அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு முதூரமாச்சு. அப்போ ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு துறவி கேட்குற, அம்மா வண்டியில் இடம் இல்லை, ஒரு குழந்தைய தூக்கிட்டேன், இன்னொரு குழந்தைய காப்பாற்ற முடியல, விடு, ஏன் அழுதுகிட்டே வர அதுக்கு, அதான் ஒரு குழந்தையை காப்பாற்றிட்டில்லன்ட்டோன்னு அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா நான் விட்டுட்டு வந்தது என் குழந்தை, தூக்கிட்டு வந்தது பக்கத்து விட்டு குழந்தைன்னு நினச்சான். தன்னுடைய குழந்தை மட்டும் இல்லை, எல்லா குழந்தையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்திலேயே தாய்மார்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ரத்தினம் கல்லூரியை பார்க்கிற பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அளவுக்கு அதிகமான நண்பர்களும் நட்பும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. இதே நட்பு கல்லூரிக்கு பிறகும் தொடரணும். எப்படி? இவங்களோடவா? இல்லை, நீங்கள் சந்திக்க போகிற மக்களோடு. நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை வர்றதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடுது. சிரியாவில் பெரிய பிரச்சனை வந்தது, குழந்தைகளாம் பாவம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பேச வேண்டிய தொலைக்காட்சிகளும் நியூஸ் சேனல்களும் பேசவே இல்லை. பேசுவதற்கு லாய்க்கு இல்லை என்று திட்டு வாங்கி கொண்டிருந்த மீம் கிரியேட்டர்களும் ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் அவர்களை குறித்து பேசியது. இந்த களத்திற்கு இந்த கலைக்கல்லூரியை சார்ந்த விஸ்கா மாணவர்களோ, எந்த டிபார்ட்மெண்ட் மாணவர்களோ, நீங்க வரணும். நீங்க உள்ள வந்து ஒரு காலத்தில் 100 நாட்கள் படம் ஒண்ணா மிகப்பெரிய வெற்றி, சிவாஜி கணேசன் ஒரு பக்கம், மக்கள் தலக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம், கமலஹாசன் ஒரு பக்கம் பயங்கரமா, ரஜினிகாந்த் படம்னா வேகமா ஓடும், இதையெல்லாம் தாண்டி விஜயும் அஜித்தும் எழுந்து நின்று உலகத்தை தங்கள் பக்கம் ஈர்த்தார்கள். விஜய் அவர்களை குறித்து நாங்கள் பேசுகிற பொழுதெல்லாம் வியக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அவர் ஒரு இடத்துல நடந்து போறாருன்னா நிறைய பேர் போட்டோ எடுக்க அவரை அடிச்சு பிடிச்சி முன்னாடி வருவாங்க, அவங்க பாதுகாவலர்கள்லாம் தடுப்பாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒரு பாதுகாவலரை கூப்பிட்டு இவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, ஒரு மனிதன், ஒரு பையன் நான் நடந்து வரும்போது என் கண்ணை பார்த்துட்டானா தயவு செஞ்சு அவன் தடுக்காத, ஒரு போட்டோ தானே எடுத்துக்கிட்டோம்னா விடுங்க அப்படின்னு யாரென்று தெரியாத, யாரென்று பெயர் கூட தெரியாத மனிதர்களிடம் கூட புகைப்படம் எடுக்கிற சாதாரண மனிதனாக இளைய தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர் அடைந்து விட்ட உயரம், அவர் தொட்டு விட்ட அந்த புள்ளிகளை எல்லாம் தொட்ட பிறகும் கை கட்டி கொண்டு குட்டி குட்டி குழந்தைகளை கூட அண்ணா அண்ணா என்று மரியாதையோடு பேசக்கூடிய மனப்பக்குவமும் ஒரு மனித குணமும் உங்களுக்கு வேணும். இன்னொரு பக்கம் ஒரு பிறந்தநாள் விழா, அது ஒரு பெரிய செலிபிரிட்டியுடைய பிறந்தநாள் விழா. நாங்கள்லாம் மீடியாவில் இருந்ததால் அங்கே போயிருந்தோம். நான் ஓரமாக வழக்கம் போல் எனக்கு சாப்பாடு தான் என்டர்டெயின்மெண்ட், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு கை வந்து எனக்கு வந்து இந்த தயிர் சாதத்தை அள்ளி வைக்கிது, இதை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும், இது கடைசியில் இது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நிமிர்ந்து பார்த்தால் உயர்ந்த உலகம் தலை அஜித்குமார் அங்கே நின்று கொண்டிருந்தார். தான் மட்டும் நல்லா சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பம் நல்லா சாப்பிடணும்னு நினைக்காம தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பசியில் இருக்கக்கூடாது, சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரே குடம் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களிடம் தான் இருக்கிறது. அவர்கள் அவங்க ரெண்டு பேரும், இவர் ஜெயிச்சதும் சாதாரண விஷயம் கிடையாது, அத்தனை ஆபரேஷன், அத்தனை பைக் ரேஸில் தோத்து, அத்தனை அவமானங்கள். ஒரு படத்துக்கு ஷூட்டிங்கெலாம் அவர் டெல்லிக்கு போகிறாரு, அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய நாய்க்குட்டிக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. ஆனால் அவர் ட்ரெயினில் போட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போடுவாங்களே அதுக்கு பாதுகாவலாக போட்டாங்க. அந்த திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் இப்போ சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே. ஆனால் அவர்
அந்த திரைப்படத்தின் பிறகு தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வளர்ந்த இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு மாபெரும் நடிகனாக மாறி நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஜெயித்ததன் பின்னால் அவருடைய உழைப்பு இருக்கிறது. ஒரு டைரக்டருடைய பையங்கிறதால மட்டும் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிடல. ஆரம்பத்தில் அவ்வளவு அவமானங்கள், ஆட தெரியாதுன்னு திட்டினாங்க, பேச தெரியாது திட்டினாங்க, அவருடைய உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாங்க, பேசுகிற மாடுலேஷனை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இன்று பிரபுதேவாவிற்கு அடுத்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய நடன திறமை வாய்ந்த ஒரே நடிகராக அவர் தன்னை உருமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏதோ எப்படியோ இவங்கெல்லாம் அதிர்ஷ்டத்தில் வந்துடல, இதற்கு பின்னால் மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது நண்பர்களே. அதே மாதிரி இந்த ரத்தினம் கல்லூரியில் படிக்கக்கூடிய உங்களில் யாரோ ஒரு மிகப்பெரிய டான்சர் இருக்கலாம், ஒரு நல்ல டைரக்டர் இருக்கலாம், நல்ல ஆக்டர் இருக்கலாம், இருக்காரா? நீங்கள் எல்லாம் யூடியூபுக்கு வரணும். அஜித்தும் விஜயும் இனி சினிமாவில் இல்லை, உங்களில் இருந்து யூடியூப் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளியே வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு வரவேற்பு உரையாகவே உங்கள் முன்னால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய போட்டி இருக்கும். ஒருத்தன் பாராட்டினா ரெண்டு பேர் திட்டுவாங்க, உலகமே சேர்ந்து பாராட்டும் போது யாரோ ஒருத்தவங்களை அவமானப்படுத்துவான். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஒரு வீடியோ, ஒரு ஹிட், ஒரு வைரல்ல உங்களுக்கென்று ஒரு கைத்தட்டல் உரிமை, அன்று உங்களுக்கான புதிய வரலாறு தொடங்கிடும். ஒண்ணுமில்லை, நமக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையை பத்தி எல்லாருமே நம்ம பேசுவோம், அதை பத்தி நீங்க பேசணும். இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த சட்டை இது நான் கிடையாது, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கழட்டி போட்டுரும், இந்த வாட்ச் நான் கிடையாது, ஆனால் நான் உண்ணக்கூடிய உணவு அது நான், என் ரத்தமாக சதையாக ஆற்றலாக மாறி உங்ககிட்ட அது பேசும். இந்த உணவை எனக்கு பிறந்ததில் இருந்து தினந்தோறும் மூன்று வேளை தந்த வாழும் மகாத்மாக்கள் இந்த உலகத்திலே விவசாய பெருமக்கள் மட்டும்தான் என்பதை நாம் நன்றியோடு நினைச்சு பார்க்கணும். நான் பிறக்கும் பொழுது, சின்ன குழந்தையா பிறக்கும் பொழுது ஒரு 3 கிலோ எடை இருந்தேன். இப்ப எவ்வளவு வெயிட் நான் சொல்ல மாட்டேன். இவ்வளவு பெரிய உருவத்தை கொடுத்தது விவசாயி, ஆனா அவன் கஷ்டத்துல இருக்கான். நம்ம கஷ்டத்தை விட அவர் கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். மழை இல்லை, மழை வந்தால் தண்ணி இல்லை, தண்ணி வந்தால் டேமில் திறக்க மாட்டேன்றாங்க, மீறி திறந்தாலும் வயக்காட்டுக்கு போக மாட்டேங்குது, அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். சாந்தி சவுந்தரராஜனுடைய ஒரு கதையை சொன்னனே, அதே மாதிரி 1000 சாந்திக்கள் நமது வீடுகளில் முடக்கப்பட்டிருக்கிறாங்க, மீறி படிக்க வந்தாலும் ஈவ்டிசிங் செய்யப்படுறாங்க, மீறி படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போனாலும் ரயில் நிலையத்தில் வச்சு கொலை செய்யப்படுறாங்க. அதையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போனாலும் கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சு அவங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிடுறாங்க. வெறும் அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல தமிழ் பெண்கள், அகிலமாலும் அரசிகள் என்பதை இந்த உலகிற்கு நாம சொல்லி ஆகணும். நான் ரொம்ப கர்வத்தோட சொல்லிக்கிறேன், இந்த மேடையில வச்சு சொல்லிக்கிறேன், ஒரு ஆண் இயக்குனர் இங்க வந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். நமது ரத்தினம் கல்லூரியில் ஒரு பெண் இயக்குனரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க பாத்தீங்களா. இவர் இன்று இந்த மேடையில் சிறப்பு விருந்தினராக வரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பாரு. காலையிலிருந்து நேத்திலிருந்தே அப்படியே இந்த ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார். நான் படித்த காலேஜ், இப்போ அங்கேயே கெஸ்டா போறோம், ரொம்ப சந்தோஷமா தான் வந்திருப்பார். ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பது அவருக்கு வந்து ஒரு தனிநபர் மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் உங்களை ஆளாக்கி அழகு பார்க்கும் இந்த நிறுவனத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இருக்கு என்பதை அவங்களையும் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்ன, திறமையுள்ள ஒருத்தவனை தட்டி கொடுத்து மேலே ஆளாக்கி அழகு பார்க்கறது தாங்க. யாரோ ஒருத்தவன் என்னைக்கோ ஒரு நாள் செய்கிற உதவி நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால், ஈச் ஒன் ஹெல்ப் ஒன். 7 கோடி தமிழர்கள் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு உதவினா 7 கோடி உதவிகள் தினந்தோறும் இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஒரு பணக்கார பையனுடைய ஒரு பிறந்த நாள் பர்த்டேவுடைய கேக் கட்டிங் ஆகிற செலவு இன்னொரு ஏழை பொண்ணுடைய ஒரு வருட கல்வி செலவு, நாம் ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்குற ஒரு செலவு இன்னொரு ஏழை குழந்தையுடைய மருத்துவ செலவு. உதவி என்பது ஏன் நாம் செய்யணும், உதவி என்பது ஏன் முக்கியமானது, உண்மையிலே அப்படியெல்லாம் செஞ்சால் கடவுள் நம்மளை நல்லா பார்த்துக்குவாரா, இப்படி ஒரு சந்தேகம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. கிருபானந்த வாரியாருடைய சீடருக்கு இதே மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது, உண்மையிலே கடவுள் இருக்காரா, கடவுள் இருந்தால் எங்கே இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, முருகப்பெருமான்கிட்ட ஒரு டீலிங் போட்டுக்கிறாரு. முருகா முருகா, நீ இருக்கிறது உண்மையாக இருந்தா என் தோட்டத்தில் இருக்க வாழை மரத்தில் வாழைப்பழமே வரமாட்டேங்குது, நீ எதாவது மேஜிக் பண்ணி அந்த வாழை மரத்தில் வாழைப்பழத்தை வரவை நீ இருக்க நான் ஒத்துக்கிறேன். ஒரு டீல் போடுறாரு, 10 நாட்கள் ஆக்கிறது, நன்கு மழை பெய்கிறது, காய்கள் கனிந்து தொங்குகிறது, அந்த வாழைப்பழம் வாசத்தால் ஊரே அப்படியே மயங்குகிறது. இவர் சந்தோஷப்பட்டுறாரு. கவனிங்க, உடனே ஒரு தட்டை எடுத்து 100 கணக்கான வாழைப்பழங்களை வெட்டி வச்சு
மேல ஒரு பொன்னாடைய பொத்தி வேலைக்காரனை கூப்பிட்டு இதை கோவிலுக்கு போய் கொடுத்துருன்றாரு. வேலைக்காரன் போய் கொடுத்துட்றான். இன்னைக்கு நைட்டு தூங்குறாரு. தூங்குகிற பண்ணையாரின் கனவில் முருகர் வந்து சொல்றாரு, மகனே நீ எனக்கு கொடுத்த ஒரு பழம் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காலையில் எழுந்து பண்ணையாருக்கு ஒரே சந்தேகம், சாமி மேலேயே சந்தேகம். சந்தேகம் மனித சுபாவம். சாமி பொய் சொல்கிறாரா, ஏதோ கமிஷன் கமிஷன் அடிச்சிட்டாரா, இல்லை இல்லை இந்த வேலைக்காரன் தான் ஏதோ பண்ணிட்டான். வேலைக்காரனை கூப்பிட்டு செம்ம அடி அடிக்கிறார். அடின அடி கடுமையான அடி. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்ட மாணவர்களை செல்லமாக தட்டினாங்க பாருங்க நம்ம போலீஸ்காரங்க, அது மாதிரி அடி. அடி தாங்க முடியாமல் வேலைக்காரன் கத்துறான் கதறான். கடைசியில் உண்மையை சொல்கிறான், ஐயா நீங்கள் கொடுத்த படத்தை எல்லாம் எடுத்து ஓடோடி சென்று கோயிலுக்கு கொடுக்கத்தான் சென்றேன். கோயில் வாசலில் யாருனே தெரியாத ஒரு பாவம் ஏழை பையன் பசியில் வாடிய வயிறோடு இருந்தான். அவனுக்கு ஒத்த பழத்தை பிச்சு போட்டு மீதியெல்லாம் கோயிலுக்கு கொடுத்தேன்னு சொன்னப்ப தான் அந்த பண்ணையாருக்கு புரிந்ததாம், கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கும் செல்வங்கள் கோயிலுக்கும் சாமிக்கும் செல்வதில்லை, சக மனிதனுக்கு சக நண்பனுக்கு நீங்கள் செய்யும் உதவி இறைவன் அங்கு வாழ்கிறான். இறைவன் வாழ்வது எங்கே? உதவும் உள்ளங்கள் இருக்கிறதே அங்கே. இதையெல்லாம் நாம் ஏன் செய்யணும்னா, நம்ம ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கோம், நம்மளே ஏமாத்திடுவாங்க. ஒரு 3 வருஷமாக ஜல்லிக்கட்டை நடத்தவே இல்லை. ஏன்பா ஜல்லிக்கட்டை நடத்தவே இல்லை அப்படின்னு கேட்டால், ஏ ஜல்லிக்கட்டு இஸ் காட்டுமிராண்டி ஸ்போர்ட் யூனோ அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏண்டா ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டி விளையாட்டுனா, இந்த WWF என்ன அமைதிக்கான நோபல் பரிசு விளையாட்டா? அதில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, WWF டிவியில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ரொம்ப நாள் சந்தேகம் என்னென்னா, அவ்வளோ சின்ன உள்ளாடையை எங்கே வாங்குறானுங்கனே தெரியாது, அதை போட்டு ஒன்று வருவானுங்க. இப்போ சண்டைனா என்ன பண்ணுவோம், எல்லாருமே வாழ்க்கையில் சண்டை போட்டிருப்போம், மேலே ஏறுவோம் அடிச்சுக்கணும், அதானே உடனே அடிக்க மாட்டானுங்க. தூரத்துலேருந்து ஒருத்தன் ஓடி வருவான், உடனே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி மியூசிக்லாம் போடுவானுங்க, நெருப்பு வரும், பொறி பறக்கும், ஓடி மேலே வந்தோடனே சரி அடிப்பானா, அப்பவும் அடிக்க மாட்டான். ரப்பர் பேண்ட் மாதிரி பின்னாடி போய் ஜம்பை வருவான், சேரை தூக்கி அடிப்பான், அலுமினிய சேரால் அடிச்சுக்கிறது, முடியை பிடிச்சி இழுத்துக்கிறது, ட்ரெஸ்ஸை போட்டு அடிச்சுக்கிறது, அது ஸ்போர்ட்டான். ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டி விளையாட்டு, அட பாவிகளா யாரடா ஏமாத்துறீங்க டே. தமிழர்களினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குதுங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல மாடுகளை கூப்பிட்டு பரிசோதனை செய்கிறாங்க, மாடுக்கு சரியான வேக்சின் போட்டிருக்கா, மாடு சரியான ஆரோக்கியத்தில் இருக்கிறதா, மாட்டின் உரிமையாளர் யார், பிறகு மாட்டுக்கு ஒரு நம்பர், அது வாடி வாசலுக்கு அந்த பக்கம், பிறகு மாடுபிடி வீரர்களை கூப்பிட்டு பரிசோதனை பண்ணுறாங்க, அவன் ஹைட் எவ்வளோ வெயிட் எவ்வளோ, அவன் சாரம் ஏதாவது குடிச்சிருக்கானா, ஊக்க மருந்து சாப்பிட்ருக்கானா, அவன் நல்ல மனநிலையில் இருக்கிறானா, சரி அவனுக்கு ஒரு நம்பர், அந்த நம்பரை ஜெர்சியில் போட்டுருவாங்க, இந்த கிரிக்கெட் ஆடும்போது நம்பர் போடுவாங்களே. வாடி வாசலுக்கு இந்த பக்கம், வாடி வாசலுக்கு இந்த பக்கம் மாடுபிடி வீரர்கள் இருக்காங்களே, அவங்கள சுற்றி முதல்ல ஃபஸ்ட்டு பேரிகேட் ஒரு தடுப்பு இருக்கும், அதுக்கு கீழே மஞ்சள் நாரால் ஒரு கார்பெட் போட்டிருப்பாங்க, கீழே விழுந்தா அடிக்கடி படக்கூடாது. மேலே 15 அடி தூரத்தில் ஒரு கயிறு கட்டி ஒரு விவசாயினுடைய ஒரு துண்டை கட்டி போட்டிருப்பாங்க. 15 அடி திமிரி வரக்கூடிய துள்ளி வரக்கூடிய மாட்டினுடைய திமிலை பிடித்து 3 துள்ளலோ 15 அடியோ அந்த மாட்டோட நீங்கள் மல்லு கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர். முதல் பேரிகேடுக்கு அந்த பக்கம், செகண்ட் பேரிகேடுக்குள்ள ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் மாடை அமைதி பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அதுக்கும் அந்த பக்கம் தேர்டு பேரிகேடில் காவல்துறை இருப்பாங்க. இதை சுற்றி பெரிய கேலரியெலாம் இல்லை, விவசாயிகளே அந்த சணல் கயிறையும் அந்த கம்பியும் அந்த கட்டையும் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே சர்வதேச அளவிலிருந்து வந்த ஊடக நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க. இவ்வளோத்தையும் பார்வையிட மாவட்ட ஆட்சியர், உதவி செய்வதற்காக அரசு மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வ துண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், அங்கேயே ஒரு ஆம்புலன்ஸு ஒரு ஃபயர் சர்வீஸு, கமெண்ட்ரி வந்து அர்ஷா போகலோ பெரிய மந்த்ரா பிடி வர மாட்டாங்க, ஏய் நல்ல மாடுப்பாயே, சரியான மாடுப்பாயே, துள்ளி பயிற்சி பாய், ஜெயிஸ்டாம்பாயே, அவனுக்கு அண்டாவை கொடுப்பா, இப்படி தான் நம்முடைய குப்பனும் சுப்பனும் செய்வாங்க. இவ்வளவையும் செய்து முடித்த பிறகு அமைதியாக கலைந்து சென்று விடுவார்கள். நண்பர்களே, இவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒலிம்பிக் போட்டி கூட உலகத்தில் நடந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நடைபெறுகிறது. ஆனா நம்ம கிட்டேயே வந்து ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டி விளையாட்டு ஏமாந்துடக்கூடாது. அதற்காக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும், அதற்காக முன்னை விட அதிகமாக உழைக்கணும். முன் எப்போதையும் விட இப்போது ரொம்ப அவசியமாக நம்ம அரசியலில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். நம்ம வீட்டு பெண்கள் நம்மளை பார்த்து பெருமைப்படுற மாதிரி வாழணும். அப்படி வாழ்கிற வாழ்வின் மூலமாக கூட படிக்கிற நண்பனுக்கோ, நமக்கு கீழே இருக்கிற ஒரு தம்பிக்கோ, சக மனிதனுக்கோ, நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கோ, ஒரு விவசாய பெருமக்களுக்கோ, ஒரு கஷ்டப்படுற பொதுஜனத்துக்கோ பயன்பட வாழ்கிற வாழ்வு என்பதுதான் உண்மையிலேயே ஒரு மகத்தான வாழ்வு. இங்கே இருக்க இப்படி ஒரு கூட்டம், இதே மாதிரி ஒரு கூட்டம் மேலே யமலோகத்தில் ஒரு வாட்டி நடைபெற்றது ஒரு ஃபங்க்ஷன். அங்கே யம தர்மராஜா உட்காந்துருந்தாரு, எல்லாரும் இதே மாதிரி கையமையான்னு சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. யம தர்மராஜா கோபம் வந்துருச்சு,
அவரை சித்திரகுப்தரை கூப்பிட்றாரு. சித்திரகுப்தா அப்படின்றாரு. சித்திரகுப்தர் ஓடி வந்து, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்றாரு. யம தர்மராஜா கத்துறா, டேய் சொன்ன வேலை எதுவுமே செய்யலை, அவனை தூக்கி என்ன சட்டியில் போட சொன்னா போடல, இவனை தூக்கி நெருப்பில் போட சொன்னா போடலான்னு கத்துறாரு. கத்து கத்துன்னு கத்துறாரு. நம்ம எச்ஓடி மாதிரி ஓவரா கத்துறாரு வைங்களேன். அப்ப சித்திரகுப்தர் எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போவாரு, அவர் ரொம்ப நாளா இருக்காரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் சித்திரகுப்தர். அவர் வந்து, ப்ரோ சும்மா கத்தாதீங்க ப்ரோ, நீங்க பாட்டுக்கு இவனை தூக்கி எண்ணெயில போடு அவனை தூக்கி எண்ணெயில போடுன்றீங்க, இங்க பாருங்க விக்கிற விலவாசிக்கு கோல்டு வினர் வாங்கி கட்டுப்படி அவ்வளவு ப்ரோ அப்படின்றாரு. இப்ப யம தர்மராஜா கொஞ்சம் இறங்கி வரா, சரிடா அதான் நான் உனக்கு இந்த கேஸ் கனெக்ஷன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேனே, ஒரு ஃபோன் அடித்தா வீட்டுக்கே கேஸ் வந்துருமே அப்படின்னா. அவரு சொல்கிறார் சித்திரகுப்தர், ப்ரோ கேஸ் எல்லாம் வருது, சிலிண்டரை வாசல்லையே வச்சிடறான், ரெண்டாவது மாடி தூக்கி போய் வைக்கிறதுக்கு 30 ரூபா லஞ்சம் கேட்குறான். இப்போ யம தர்மராஜா கோபம் வந்துருச்சு, டே சும்மா சாக்கு சொல்லாத, உனக்கு தான் இண்டக்ஷன் ஸ்டவ்னு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேனே, அதில் வச்சு அப்படியே கரண்ட்டில் போட்டு சமைக்க வேண்டியதானே இவனுங்களை அப்படின்றனே. சித்திரகுப்தர் சொல்கிறார், ஏங்க கரண்ட் பில் யார் உங்கள் ஒப்பனா கட்டுவானு அம்மா கேட்க சொன்னாங்க ப்ரோ அப்படின்றார். கரண்ட் பில் அங்கே அதிகம். யம தர்மராஜாவே போய் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சரி இவங்களையெல்லாம் கட்டுக்குப்பா வைக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, அவங்க இளைஞர்களையும் மாணவர்களையும் தேடி தேடி போய் உதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யம தர்மராஜாக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, இனி இந்த உலகத்தை காப்பாற்ற யாருமே இல்லையா, இந்த உலகத்தையும் இந்த பூலோகத்தையும் இந்த விண் உலகத்தையும் இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் போய் நீ பாதுகாக்க யாராலையும் எதுவுமே செய்ய முடியாதா என்று ஆவலாக அவர் தேடி பார்த்தபோது, கோவையை தாண்டி ஒரு அரை மணி நேரம் கோவை ஏர்போர்ட்லேருந்து தள்ளி வந்தோம்னா ரத்தினம் கல்லூரியில் ஒரு 1000 மாணவர்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நமது கல்லூரியில் நிற்பதை பார்த்தபோது தான் யமனுக்கல்ல இந்த ராஜ்மோகனுக்கும் நம்பிக்கை வந்தது. கலாமின் கனவை நிஜமாக்க போகிறவர்கள் தலைவர்கள் அல்ல, மாணவர்கள் ஆகிய நீங்கள் மட்டும்தான் என்ற நம்பிக்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. முன்பெல்லாம் வேடிக்கையாக சொல்வாங்க, இந்த மாணவர்களினுடைய எதிர்காலமே தலைவர்களுடைய கையில், கிடையவே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவர்களின் எதிர்காலமே நம்ம மாணவர்களின் கையில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நான் பேசுனதில் ஏதோ ஒரு கருத்து உங்களை யோசிக்க வச்சிருக்கலாம், ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் ஏதாவது சிந்திக்கலாம். அந்த ஏதோ ஒன்று அது ஒரு சிறு புரி, அதை அணைய விட்டுறாதீங்க. அது ஹெல்பிங் டெண்டன்சியோ, நம்முடைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் அடையாள அழிப்புக்கு எதிரான ஒரு ஒரு உணர்வோ, இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் வந்து நம்ம திறமை எப்படி காட்டலாம் என்ற ஒரு எண்ணமோ இருக்கும். அது நண்பர்களோடு பேசி 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 அதை குறித்து இன்னும் அதிகமாக விவாதித்து, உங்களுக்குள்ளே ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான், உங்களுக்குள்ளே ஒரு ஒரு திறமையாளன் ஒரு சாதனையாளன் யாரோ ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான், தயவு செய்து அவனுக்கு முதல்ல அவனை நீங்கள் முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவனுக்கு கை தட்டி கை குலுக்கி அந்த சாதனையாளனை தயவு செய்து வெளியே இழுத்து வாருங்கள். உங்களுக்காக இந்த உலகமும் இந்த யூடியூபும் ஃபேஸ்புக்கும் சோசியல் மீடியாவும் காத்திருக்கிறது. மாண்புமிகு மந்திரி, மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு எம்எல்ஏ, மாண்புமிகு முதலமைச்சர்னு யார் யாருன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, கர்வத்தோடு சொல்கிறேன், உங்கள் புத்தகத்தில் உங்கள் நோட்புக்கில் இனிமே எழுதுங்க, இப்படிக்கு மாண்புமிகு மாணவர்கள் என்று உங்கள் பெயரை எழுதுங்கள். இந்தியாவிலேயே மாண்பிற்குரியவர்கள் நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்வும் இந்திய தேசத்தினுடைய வருங்காலமும் வளமாகட்டும் என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய நம்முடைய ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.